திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வக்பு வாரிய திருத்தச் சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் திட்டமிடும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கட்டாயம் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது திருவாரூர் மாவட்ட தலைவர் பீர் முகமது தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். இந்த போராட்டத்தில் இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் இஸ்மத் பாட்ஷா, துணைத் தலைவர் முகமது பாசித், துணை செயலாளர்கள் மாலிக், தாரிக், சக்கரைக்கனி, அனஸ் நபில், ரிபாக், மாவட்ட துணை செயலாளர் தாரிக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மத்திய பாஜக அரசு என்பது இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. முதல்ல நாம் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் கேட்கிறோம், நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த நாட்டை சார்ந்தவர்கள், மதத்தால் வேறுபட்டாலும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்தியர்கள் தான், இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் தமிழர்கள் தான், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்தியாவினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் நம்பிக்கைகளில் வேறுபட்டாலும் கூட நாட்டிலே அவர்கள் மனிதர்களாக, இந்தியர்களாக, ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக ஒன்றுபட்டு நிற்பதுதான் இந்திய தாய் திருநாட்டினுடைய மிகப்பெரிய பெருமையாக உலக நாடுகளிலே பார்க்கப்படுகிறது.